ஞானிகளின் திருவடியை பற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன் திருவருள் வஞ்சனை நீங்கியது, உன் திருவருள் கோபத்தை நீக்கியது, உன் திருவருளுக்கு நிலையில்லாது கண்டு மயங்காத அறிவு தந்தது. உன் திருவருள் என்னை பற்றி அறிந்து கொள்ள முடியது. உன் திருவருள் உன்னை அறிந்து கொண்டேன். உன் திருவருள் உருகி தியானிப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறாய். உன் திருவருள் இல்லாமல் உன் திருவடியை பற்ற முடியாது. அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். உன் திருவருள் பட்டுவதற்கு நீ அருள் செய்யாவிட்டால் உன் திருவடியை பற்ற முடியாது என்னால். உன் திருவருள் பெறாமல் நான் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது. ஆகவே உன் திருவடியை பற்றுக வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமே. மற்றது வேண்டாமை வேண்டும், மற்றது வேண்டாமை வேண்டும். ஒன்றை நான் விரும்ப மாட்டேன். உன் திருவடியை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, அதை தவிர எனக்கு தேவையில்லை. அதுக்கு மட்டும் நீ அருள் செய்தால் போதும், ஜென்மத்தை கடைத்திட்டுவேன். நான் சிறந்த வீரன், அதனை வீரன்னா என்னிடம் நெருங்க முடியாது. யமன் யமன் யார்னா அதான் காமம்னா. யமன் என்னை நெருங்க மாட்டான். யமன் என்பவன் காமம், அல்லது அறியாமை. திருவிழை நான் பெற்றுவிட்டேன், இன்னைக்கு சாவு இல்லை. நான் பெரும் வீரன், சக்கரவர்த்தியும் சாகலா நான் சாக மாட்டேன். எந்த எதனால்? உன் திருவருள் கடாட்சத்தால், உன் கருணையால் அந்த வாய்ப்பை பெற்றுவிட்டேன். ஆகவே நான் விரும்பி கேட்பது உன் திருவருள். அதுவே எனக்கு பெருவி பின்னி அற்றுப்போகும். உன் திருவருள் அறியாமல் நீங்கும். திருவருள் கோபம் தீரும், உன் திருவருள் மூர்க்கத்தனம் தீரும், யான் என்ற கருவம் தீரும். உன் திருவருள் பெருந்தகன்மை வரும் எனக்கு. உன் திருவருள் பொருள் பற்றி இருக்காது. உன் திருவருளால் வஞ்சனை இருக்காது. உன் திருவருளால் மூக்கத்தனம் எல்லா கொனைக்கடும் பொடிபட்டு போகும் தாயே. உன் திருவருள் கடாச்சத்தால் என்னுடைய குடம் கொனைக்கடையெல்லாம் பொடிபட்டு விட்டது. நான் மனிதனாகிவிட்டேன். இதனால் வரும் நான் மனித ரூபத்தில் இருந்தேன் தவிர மிருகமாக இருந்திருக்கிறேன், இருட்டில் கடந்திருக்கிறேன். உன் திருவருள் என்று சொல்லப்பட்ட ஒளியில் நான் சார்ந்து விட்டேன். நான் வெற்றி பெறுவேன். உன் திருவருளால் வெற்றி பெறுவேன். உன் அருளாசியை பெற்றுவிடுவேன். பெற்றுவிட்டேன், இனி எனக்கு அச்சமில்லை. யாரை கண்டு மஞ்சேன், எதை கண்டு மஞ்சேன், எதையும் வாங்க மாட்டேன். உலகடடியில் இருப்பேன், பொருளாதாரத்தில் மிதந்து கிடப்பேன், சுற்றத்தோடு இருப்பேன், மக்களோடு இருப்பேன். நான் தனித்தன்மையாக இருப்பேன், உலக மக்களோடு இருப்பேன். மாத்தானபத்தையும் மாயாபுரி மயக்கத்தையும் நீத்தார் தமக்கு நிட்டை உண்டு. நித்த நன்பு கொண்டு வேற்றார் குளித்தும் பசித்தார் புசித்தும் விழிது என்று பார்த்தார் உலகத்தை அவர் போல் இருப்பார் பட்டவன். உலகம் கூட இருப்பேன், வியாபாரம் செய்வேன், தொழில் செய்வேன், விவசாயம் செய்வேன், மக்கள் மக்கள் மனைவி மக்களோடு இருப்பேன். நான் தனித்தன்மை உள்ளவன். என் தன்மையை என்னுடைய ஆன்மா மாசற்று விட்டது. ஆன்மாவுக்கு மாசு உடம்பால் வந்ததா, உயிரால் வந்ததா, பசியால் வந்தது, பெண்ணால் வந்தது, ஆனால் வந்தா, இயற்கையால் வந்தா? ஆன்மாவுக்கு மாசு உடம்பால் காரணம். உடம்புக்கு மாசு வந்தது உணவால் காரணம். உணவுக்கு காரணம் பசியால் காரணம். பசிக்கு காரணம் இயற்கை என்ன? நான் வென்று விட்டேன் திருவுள் கடாச்சத்தால். இதை தவிர ஒரு மனித வர்க்கம் முன்னேறுவதற்கு வழியே இல்லை. ஆசையை ஒழிக்க முடியாது. ஆசை அருள் என்று வள்ளுவன் சொல்லலாம். ஏ வள்ளுவ பெருந்தகையே, வள்ளுவ பெருமானே, தேனே தெளிவே திகட்டாத தெல்லமுதே தீஞ்சுவை பாக்குவே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.